வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய முக்கியமான, ரொம்ப சுலபமாக உங்கள் வீட்டில் நீங்களே தயார் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ கெட்டியாக இருக்கக்கூடிய தயிரை தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து மோர் மாதிரி சிலுப்பி குடிப்போம் இல்லையா, அதே தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்து தண்ணியில் சேர்த்து இதை அடிக்கும்போது கூடவே ஒரு கிளாஸ் அளவு மோருக்கு பார்த்திங்கன்னா 5 அளவு கருவேப்பிள்ளை இலைகள், ஒரு 5 கருவேப்பிலை இலை எடுத்து அந்த தயிரோடு சேர்த்து தண்ணியில் அடிக்கும்போது கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா அரைத்து எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு இந்த கருவேப்பிலை மோர் இதை நீங்கள் குடிக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், உப்பு சேர்க்காமலே குடிக்கலாம். உப்பு கண்டிப்பாக ருசிக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது இந்துப்பாக இருந்தால் இன்னும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த கருவேப்பிலை மோர் தினமும் தொடர்ந்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும். இதில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ ஊட்டச்சத்து, வைட்டமின் சி, இரும்பு சத்து, இது எல்லாமே நம்ம தலைமுடி அடர்த்தியாக வளர ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நமக்கு தலைமுடி அடர்த்தியாக்குறதோட மட்டும் கிடையாது, முடி உதிர்வு இருக்குன்னா அதை முதல்ல சீக்கிரமே நிறுத்திடும். அதோட மட்டும் இல்லை, தலைமுடிக்கு எப்படி இது ஆரோக்கிய நன்மைகள் தருதோ அதே மாதிரி சரும அழகை மேம்பட செய்யும். நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும் இதை குடிக்க குடிக்க. அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நமக்கு விரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். நம்ம ஸ்கின்ல இளமை தோற்றத்தை நீடிக்க செய்து மூப்பு தோற்றத்தை தள்ளி போடும். ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் போது விரிங்கிள்ஸ் வரும் சிலருக்கு இந்த நெற்றி பகுதியில், சிரிக்கும் போது கண்ணுக்கு இந்த சைட்லலாம் அதிகமாக தென்படும் இல்லையா, சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்திடும் இந்த சரும சுருக்கங்கள். அதே மாதிரி இதில் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. கருவேப்பிலை கலந்த மோர் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது கேட்டராக்ட், க்ளௌகமா, இல்லைனா மாலை கண் நோய், நைட் பிளைண்ட்னஸ், இதெல்லாம் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கும். வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை குடிக்க அடிக்கடி நீங்கள் குடிக்க கொடுக்கறத பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு பழக்கமாக செய்துட்டே வரும்போது கண் பார்வை திறனை நல்லா அதிகரிக்க செய்யும். ஏன்னா மொபைல், லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு நிறைய குழந்தைகள் அந்த ஸ்க்ரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இல்லையா. இதனால் கருவேப்பிலை கலந்த மோர் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண் பார்வையை கூர்மையாக்கும். அதே மாதிரி ரத்த சோகை பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். நிறைய பெண் குழந்தைகளுக்கு அனீமியா நோய் பாதிப்பு ஏற்படுது இல்லையா, கருவேப்பிள்ளை மோர் குடிச்சிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இதனால் ரத்த சோகை பாதிப்பே ஏற்படாமல் தடுக்க முடியும். தலைமுடி உதிர்வை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, இந்த கருவேப்பிள்ளை மோரை தொடர்ந்து அடிக்கடி குடிக்கிறதெல்லாம் ஒரு பழக்கமாக வைக்கும்போது உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி தான். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பில் கெட்ட கொழுப்போட அளவும் அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும். எல்டிஎல் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாது. நம்ம உடலுக்கு தேவையான ஹெச்டிஎல் அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்போட அளவையும் பராமரிக்கும் இந்த கருவேப்பிள்ளை மோர் தொடர்ந்து அடிக்கடி குடிக்கும் போது. அதே மாதிரி இந்த கருவேப்பிள்ளை கலந்த மோரில் நார் சத்தும் அதிக அளவில் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். இதில் நீர் சத்தும் உங்கள் உடலுக்கு அதிகமாக போய் சேரும் மோர் குடிக்கும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோர் கருவேப்பிள்ளை கலக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம், ஃபாஸ்பரஸ், இந்த ரெண்டு ஊட்டச்சத்துமே நம்ம உடம்புக்கு போய் சேரும். இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ் அப்படின்ற ரெண்டுமே நம்ம எலும்புகளை நல்ல வலுவடைய செய்து பிற்காலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா ஆஸ்டியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் கூட ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்கிறதால உடல் எடையை கம்மி பண்ணணும், நம்ம ஸ்கின்னு நல்லா பிரகாசமாக பளபளப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப குறிப்பாக தலைமுடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கருவேப்பிள்ளை மோர் தொடர்ந்து குடிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வும் நின்றுடும், சீக்கிரமே அடர்த்தியாக வளரவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ.